இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஷாம் இருக்காருல்ல, எஸ் இப்போதான் ரீசெண்டாக ஒரு வாரிசு படத்தில் பார்த்தோம். அண்ணனா விஜய்க்கு அண்ணனா பார்த்தோம்ல, ரெண்டாவது அண்ணன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்ல. இப்போ அவரு ஒரு படம் கமிட் ஆயிருக்காருப்பா. எஸ் புது படத்தில் ஒன்று சைன் பண்ணியிருக்காராமா. யார் இந்த படத்துக்கு டேரக்டர் அப்படின்னு பார்த்தோம்னா விஜய் மெல்டன். எஸ் விஜய் மெல்டன் இருக்காருல்ல, கோலி சோடா போன்ற படங்கள்லாம் எடுத்திருந்தாங்க. பத்துன்றதுக்குள்ளே இந்த மாதிரி படங்கள்லாம் எடுத்தவர் தான் விஜய் மெல்டன். அவரோட டேரக்ஷன்லேருந்து ஒரு படம் உருவாக போகுது. அந்த படத்தில் தான் இப்போ ஷாம் கமிட் ஆயிருக்காரு அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இந்த படத்தில் ரம்யா நம்பீசன் லீடாக பண்ண போகிறாங்க அப்படிங்க மாதிரி சொல்லியிருக்காங்கப்பா. எஸ் ஃபீமேல் லீடாக வந்து இந்த படத்தில் வந்து ரம்யா நம்பீசன் இருக்க போகிறாங்க அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஷாம் அண்ட் ரம்யா நம்பீசன் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறாங்க. அந்த படத்தை விஜய் மெல்டன் தான் டேரக்ட் பண்ணுறாரு. ஷூட்டிங் அண்ட் ப்ராக்ரஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்கப்பா. எஸ் ஷூட்டிங் வந்து நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. கூடிய சீக்கிரமே இந்த படத்தில் வந்து அஃபிஷியலாக அப்டேட்லாம் வரப்போகுது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணியே பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு, இந்த மாதிரி அப்டேட்ஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்.